హాయ్ ఫ్రెండ్స్ మన ఛానల్లో ప్రతి వీడియో మీకు నోటిఫికేషన్ రావాలంటే సబ్స్క్రైబ్ బటన్ క్లిక్ చేసి బెల్ ఐకాన్ కూడా క్లిక్ చేయండి ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நான் ரிவ்யூ சொல்ல போகிற படம் பேர் வந்து பொன்மகள் வந்தால் இந்த படம் டியூரேஷன் வந்து ஒன் டூ மினிட்ஸ் அப்படியே இந்த படத்துக்கு சூர்யா சார் ப்ரொடியூசராக பண்ணு இதுக்கு முன்னாடி இவரோட பேனரில் வந்த சுல்கர் பட்டி அந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு அந்த படம் ரிவ்யூ தெலுங்கில் இருக்குது பட் நான் தமிழில் சொல்ல சொல்லவே இல்லை மெயின் கதை என்னென்னா இந்த படத்தை ஊட்டியில் வந்து ஒரு சின்ன சின்ன கேர்ள்ஸு கொலை பண்ணி சுற்றி இருக்கிற ஒரு சைக்கோ அந்த சைக்கோ ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கும்போது போலீஸில் கண்டுபிடிச்சி அவர் உட்கார வச்சு என்கொரி பண்ணும் தான் தெரியும் அவர் நிறைய பேர் குழந்தை வந்து கொலை பண்ணுறாரு அப்போ இந்த டிஸ்கஷனில் இருக்கும்போது அந்த சைக்கோ கில்லருக்கு வந்து போலீஸுக்கு சந்தை நடக்கும் அப்போது ஷூட் பண்ணப்போ ஷூட் பண்ணப்போ அந்த சைக்கோ கில்லர் சத்து போகிறாரு அப்போது அவரோட வீட்டுக்கு வீட்டுக்கிட்ட போய் ஸ்னைப்பர் டாக்ஸு வச்சு சர்ச் பண்ணால் அந்த அவரோட வீட்டுக்கு பின்னாடி வந்து குழந்தைகளை டெட் பாடிஸ் எல்லாம் கிடைக்கும் ஸோ இது வந்து டூ தௌசண்ட் ஃபோரில் நடக்கும் இதெல்லாம் இதெல்லாம் டூ தௌசண்ட் ஃபோரில் நட தௌசண்ட் ஃபோரில் இந்த கேஸு க்ளோஸ் பண்ணி அந்த இதுக்குன்னா அந்த சைக்கோ கிளர் சத்து போனதுக்கு தான் இந்த க கேஸ் எல்லாம் க்ளோஸ் ஆகிடும் பட் ஜோதிகா மேடம் வந்து ஃபிஃப்டீன் இயர்ஸ்க்கு அப்புறம் இந்த கேஸ் ஓப்பன் பண்ணி கோர்ட்டில் ரீ ஓப்பன் பண்ணுறா அதுதான் இந்த கதை எதுக்கு அவர் ரீஓபன் பண்ணார் அவருக்கு இவருக்கு என்ன சம்மந்தம் இந்த கேஸ் எதுக்கு ஃபிஃப்டீன் இயர்ஸுக்கு அப்புறம் தான் ஓப்பன் பண்ணதா மெயின் கதை இது இதில் மெயின் இந்த படத்தில் மெயின் என்னென்னா ஜோதிகா மேமோட பர்ஃபார்மன்ஸ் தான் சூப்பராக இருக்க அவட பர்ஃபார்மன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிரு படம் தான் இது எதுக்குன்னா இந்த படத்தில் ஜோதிகா மேமுக்கு வந்து அப்பாவா பாக்யராஜ் சார் நடிச்சிட்டு இருக்காரு இவர் ரெண்டு பேரும் இந்த கேஸு ஹேண்டில் பண்ண ப்ராசஸில் வந்து ஒரு சர்ச்சில் உட்காந்து இந்த கேஸு நம்ம தோற்றாங்க பாக்யராஜ் சார் சொன்னப்போ ஜோதிகா மேமோட சூப்பர் அப்படியே பாக்யராஜ் சார் வந்து ஜோதிகா மேமோட அப்பாவை நடிச்சிருக்காரு அவரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கேரக்டர் இந்த படத்துக்கு ஜோதிகா மேம்க்கு சப்போர்ட்டாக இருக்கிறார் இவர் இவரும் நல்லா நடிச்சிட்டாரு அப்போ பார்த்திபன் சார் வந்து இவருக்கு ஆப்போனண்ட் லாயராக நடிச்சிருக்காரு அவர் நல்லா பண்ணியிருக்காரு அப்படியே ஜோதிகா மேமுக்கு வந்து பாதிமதி சாருக்கு வந்து கோர்ட்டில் நிறையா சீன்ஸ் இருக்குது அவர் என்ட்ருனதுக்கப்புறம் அந்த சீன்ஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக த்ரில்லிங்ஸ் எலிமெண்ட்ஸ் நிறையா இருக்குது சூப்பராக இருக்குது சூப்பராக எழுதிட்டா இருக்குது அவரோட டைலாக்ஸ் போர்ஷன்ஸு ஸ்க்ரீன் ப்ளே விதம் நல்லா இருக்குது இதில் மெயின் விலன் அப்படிங்கிற ஒருத்தர் இருக்குது அவர் என்னன்னா வரதராஜன் அண்ட் கேரக்டர் ஒரு கேரக்டரே இருக்குது அந்த கேரக்டரில் வந்து தியாகராஜன் சார் வச்சு நல்லா பண்ணியிருக்கார் அவர் அவரு அவர் அவருக்கு இருக்கிற ஸ்பேஸில் அவர் நல்லா பண்ணிருக்காரு எல்லாம் சேர்ந்து இந்த நாலு கேரக்டர் தான் இந்த படத்துக்கு மெயின் இம்பார்ட்டன்ட்டு பட்டு இந்த நாலு பேரில் வந்து ஃபஸ்ட்டு பிளேஸ் வந்து ஜோதிகா மேடம் தான் கொடுக்க முடியும் எதுக்குன்னா அவரோட பர்ஃபார்மன்ஸ் தான் இந்த படத்துக்கு மெயின் ப்ளஸ்ஸு அப்படியே கோர்ட்டில் ஒரு சீன் இருக்கு என் ஃபேவரட் சீனு நான் ஸ்டாப்பாக ஒன் அண்ட் ஆஃப் மினிட் கட் எல்லாமே ஆகும் அந்த ஷாட்டு பட் அந்த ஷார்டுக்கு மிடில் வந்து கலரில் வந்து தண்ணி வரும்

அவருக்கு ஒரு ஹோப்பு இந்த கேஸில் அவருக்கோட ஹோப்பு கொடு கொடுத்துட்டார் அவர் அப்புறம் பர பார்த்திபன் சார் பற்றி பேசணும் பார்த்திபன் சார் வந்து நல்லா நடிச்சிட்டாரு அவரோட ஷேட்ஸு ரெண்டு ஷேட்ஸ் இருக்குது இந்த படத்தில் அந்த ஷேட்ஸ் உங்களுக்கு உங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக தெரியும் படம் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங்கில் வரைக்கும் அவர் ஷேட்ஸ் என்னென்னு உங்களுக்கு தெரியும் சரி ஆக்ட்ரஸும் அவரோட பர்ஃபார்மென்ஸு முடிஞ்சிச்சு இப்போது இந்த படத்தோட டைரக்டர் பற்றி பேசணும் இந்த படத்தோட டைரக்டர் வந்து ஃபஸ்ட்டு படம் தான் பண்ணியிருக்காரு இவரோட ஃபஸ்ட்டு படம் இது ஒரு நல்ல ஒரு மெசேஜான கதை எழுதிட்டார் ஒரு ஜே ஜே ஃபெட்ரிக் அவரோட நேம் வந்து சூப்பராக இருக்குது ஸ்கிரீன் ப்ளே சூப்பராக இருக்குது இதில் கொடு அவர் சொன்ன மெசேஜ் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு அவ்வளோ இருக்குது பட் இந்த படம் கண்டிப்பாக பார்க்கணும் குடும்பம் எல்லோரும் சேர்ந்து பார்க்கணும் எஸ்பெஷலி கேர்ள்ஸ் வந்து இந்த படம் கண்டிப்பாக பார்க்கணும் எதுக்குன்னா அவ்வளோ மெசேஜ் இருக்குது இந்த படத்தில் கண்டிப்பாக இந்த படம் பார்க்கணும் பட் எஸ்பெஷலி இந்த படத்தில் எமோஷன்ஸ் நிறைய ஒர்க் அவுட் ஆயிடுச்சு அந்த எமோஷன்ஸ் ஒர்க் ஆ ஒர்க் ஆகிறதுக்கு மெயின் ரீசன் என்னென்னா கோவிந்த் வசந்தன் மியூசிக் தான் அவருக்கு டென்னுக்கு அவுட் ஆஃப் டென்னு மார்க்ஸ் கொடுக்கணும் எதுக்குன்னா நல்ல மியூசிக் பேக்ரவுண்ட் மியூசிக் போடுறாரு மெயின் சாங்ஸ்க்கு தவிர பேக்ரவுண்ட் மியூசிக்கு சூப்பராக இருக்குது இந்த படத்தில் பட் அப்படியே சினிமாடோகிராஃபி ராம்ஜி சார் வந்து நல்லா கொடுத்துறாரு அவுட்புட் வந்து பேஸிக்கலாக ஊட்டியான அழகாக இருக்கும் பட் அந்த அந்த மாதிரி அழகாக இருக்கிற ஊருன்னு வந்து அவரோட கேமராவில் இன்னும் அழகாக காட்டார் சூப்பராக இருக்கும் சினிமாடோகிராஃபி பட் நான் என்ன சொன்னேன்னா ஒரு நல்ல படம் மெசேஜ் இருக்கிற படம் எஸ்பெஷலி குடும்பம் எல்லோரும் சேர்ந்து பார்க்குற படம் நல்ல படம் பாருங்கள் ஏன் ரிவ்யூவிலோ எனக்கு தெரிஞ்சு தப்பு இருக்குது நான் தமிழ் பேசுகிறது வந்து கொஞ்சம் கொஞ்சம் தான் தெரியும் பட் நல்லா இருக்குன்னா காமெண்ட் பண்ணுங்கள் நல்லா இல்லைனா கண்டிப்பாக காமெண்ட் பண்ணுங்க பாய்